அதிமுக ஆட்சியில் பேருந்துகள் வாங்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் கூறுவது பொய் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் எப்ப பார்த்தாலும் பொய்யத்தான் பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் நான் ஒரு கருத்தை பேசிக்கிட்ட பொழுது, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் தலைவராக இருந்தார். அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகர பேருந்துகள் முன் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால்தான் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை நான் வெளியிட்டேன், சட்டமன்றத்திலே பேசினேன். அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர், அப்படியெல்லாம் இல்லை, போன முறை நான் பேசினேன், அப்படியெல்லாம் இல்லை, வாங்க நீங்கள் போய் நேரில் பார்க்கலாம், அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே இருக்குது. சட்டமன்றத்திலே தவறான கருத்து தான் பதிவு வைக்கிறார். அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளை நிறுத்தப்பட்டு விட்டன. அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன, இயங்குகின்ற நடை நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 10 ஆண்டில் சுமார் 15,000 பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கியிருக்கின்றோம். எல்லா குறிப்பும் இருக்குது சட்டமன்றத்திலே, அவர் மறைக்கவே முடியாது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நெருங்கி கொண்டு இருக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளிலும் பார்த்தீங்கன்னா 2021 2,213 டீசல் பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க, 500 மின்சார பேருந்து அறிவித்தாங்க. அதே 2022 2,213 பிஎஸ் 6 பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க, 500 மின்சார பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க. 2023 இதையெல்லாம் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான். இது எதுவும் மறைக்க முடியாது. அந்த மந்திரி இதையே தான் 3,213 பேருந்து வாங்குவதாக, டீசல் பேருந்து வாங்குவதாகவும் 500 மின்சார பேருந்துவாகவும் குறிப்பிட்டிருக்கார். இதுவரைக்கும் ஒரு 100 டீசல் பேருந்து வாங்குவது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 3,651 பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம் அம்மா மறைவுக்கு பிறகு. அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு 11,700 பேருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 15,000 புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கிய காரணத்தினால்தான், அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேருந்துகளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.